ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கோடைக்காலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து வந்துட்டோங்க. இன்னும் ஜூன் வரைக்கும் கூட நாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. நம்ம ரோஜா வளர்ப்பில் இந்த கோடைக்காலத்தை கிட்டத்தட்ட தாண்டி வந்திருக்கோம். இருந்தாலுமே தினந்தனம் நம்ம செடியை நீரால் குளிர்ச்சிப்படுத்த வேண்டியிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் காலையில் செடிகளை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. சென்ற வீடியோக்கள்லையும் நான் இது அதிகமாகவே சொல்லியிருப்பேன். இருந்தாலும் இன்றைக்கு புதிதாக பார்ப்பவர்களுக்கு இது பயனுள்ள வகையில் இருக்கும். நாம் ஸ்ப்ரே பண்ணுறது செடியை ஒரு நல்ல சூழ்நிலையில் வச்சுருக்கோம். காலையில் சூரிய உதயத்திலேயே, அதாவது 6 மணிலிருந்து 8 மணிக்குள்ளாக நீங்கள் செடியை ஸ்ப்ரே பண்ணி விடுறது செடியின் வளர்ச்சிக்கு மிக மிக உறுதுணையாக இருக்கும். கெமிக்கல் உரங்கள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. இந்த காலத்தில் கெமிக்கல் உரங்கள் கொடுத்தா உடனடியாக செடி பாதிப்பு ஏற்படும். அதனால் நம்ம ஆர்கானிக் உரங்களையே நம்ம கொடுக்கலாங்க. மண்புழு உரம், கடலை பின்னாக்கு கரைசல், லீஃப் கம்போஸ்ட், காய்கறி கம்போஸ்ட், இப்படி உரங்களை கொடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கு நாங்கள் ஸ்ப்ரே பண்ணோங்க. காலையில் ஸ்ப்ரே பண்ணும்போதே அல்லது ஈவினிங் ஸ்ப்ரே பண்ணும்போதே நீங்கள் பூச்சி விரட்டி தெளிச்சிடணும். இப்போ நீங்கள் பார்க்குறது எக்ஸோடஸ். இந்த பூச்சி விரட்டி ஆர்கானிக் வகையைச் சேர்ந்தது. இதில் எந்த கெமிக்கலும் இல்லை. இதை நாம் காலையில் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணும்பொழுது 1 லிட்டர் தண்ணிக்கு 1 ml வீதம் கலந்து 10 லிட்டர் கலந்துருக்கேங்க. நான் எங்கள் வீட்டில் நிறைய ரோஜா செடிகள் இருக்கிறதுனால 10 லிட்டர் தண்ணியில் 10 ml எக்ஸோடஸ் கலந்து செடி ஃபுல்லாக தெளிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு புதிய துளிர்கள் பூச்சி தாக்காமல் மொட்டுக்களும் முழுமையாக விரியும் தன்மை இருந்து ரொம்ப அழகான பூக்கள் நமக்கு கிடச்சிரும். இந்த கோடைக்காலத்தில் நாம் இப்படிப்பட்ட சில பராமரிப்புகளை செய்யும் பொழுது புதிய புதிய துளிர்கள் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. கோடைக்காலத்தில் துளிர் வராது, பூக்காது, செடி காய்ந்துடும் அப்படின்ற அந்த நிலையெல்லாம் மாற்றணும்னா நாம் அதற்கான பராமரிப்புகளை கொடுக்கணும். அதிக தண்ணீரும் கொடுத்துடக்கூடாது. தினமும் தேவையான அளவு தண்ணீர் கொடுங்க. செடிக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. 10 நாட்களுக்கு 1 முறை ஆர்கானிக் உரங்களை குறைவாக கொடுங்க. இப்படி கொடுக்கும்பொழுதே நமக்கு மற்ற காலங்களில் இருக்கிற மாதிரியே ஓரளவுக்கு செடி இருக்கும். ஆனால் மழைக்காலத்தில் அதற்குன்னு தனி வளர்ச்சி இருக்கும். அந்த வளர்ச்சி இல்லைன்னாலும் நார்மலான வளர்ச்சி இந்த கோடைக்காலத்தில் நம்ம பராமரிப்பினால் கிடைக்கும். உங்ககிட்ட அதிகமான செடிகள் இருந்ததுன்னா இந்த ஸ்ப்ரேயர் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்ப்ரேயர் குறித்த தகவலை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவாக கொடுத்துருக்குறேன், பாருங்கள். நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிக செடியை வச்சுருக்கவங்க இந்த ஸ்ப்ரேயர் வாங்கிக்கோங்க. குறைவான செடி இருக்கிறவங்க ஹேண்ட் ஸ்ப்ரேயர் வாங்கிக்கோங்க. இது பேட்டரி ஸ்ப்ரேயர். சீக்கிரமாகவே ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம கார்டன் ஃபுல்லாக அடிச்சிடலாம். ஃபுல்லாகவும் ஸ்ப்ரே ஆகிறதுனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரோஜா செடிகளை நேரடி வெயிலில் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதற்கு ஏதாவது ஒரு நிழல் கொடுங்க, மூடாக்கு போட்டு கொடுங்க. மூடாக்கு உங்கள்கிட்ட இருக்கிற இலை தழைகளாக இருக்கலாம், கரும்பு சக்கையாக இருக்கலாம், அல்லது கம்போஸ்டாக இருக்கலாம், அல்லது கோகோபீட்டாக இருக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை மூடாக்காக நீங்கள் பயன்படுத்தி செடியின் மண்ணை குளிர்ச்சியாக வச்சுக்கும் பொழுது இன்னும் குறைவான நாட்கள் தான் நமக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 1 மாதம் தான் இருக்குது. அதை நாம் கடந்து வந்துட்டோன்னா ஜூலையில் நமக்கு எந்த கவலையும் இல்லை. ஒரே ஒரு மழை பெய்தாலே செடிகளுக்கு புத்துணர்ச்சி கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நாம் அதிக பராமரிப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. மழை நீரே தேவையான சத்துக்கள் எல்லாவற்றையுமே செடிக்கு கொடுத்துரும். கோடை காலத்திலையும் ஓரளவுக்கு நாங்கள் கொடுக்குற பராமரிப்பில் எங்கள் வீட்டு ரோஜா செடிகளும் நல்லாவே பூத்துட்ருக்குங்க. தேவையான பூக்கள் கிடச்சிட்ருக்கு. செடி நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் போதும்னு நினைக்கிறோம். இந்த வெயில் காலத்தில் அது மட்டுமே போதுமானது. அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் நம்ம செடியை இன்னும் ஹெல்த்தியாக அதிக பூக்கள் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த வெயில் நாளில் பூச்சி விரட்டி தெளிக்கிறது மிக மிக அவசியம்.
அதனால் நீங்களும் உங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பூச்சி விரட்டிகள் எதையாவது தெளிங்க. கெம்மாக இருக்கலாம், அல்லது வேப்பெண்ணெய் கரைசலாக இருக்கலாம், வேப்ப இலையை கொதிக்க வைத்த நீராக இருக்கலாம், அல்லது இப்போ நாம் பார்த்த எக்ஸோடஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறையாவது அல்லது 10 நாட்களுக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக தெளிச்சிருங்க. இன்றைக்கு நாங்கள் தெளிச்சிட்டோம். இப்படியே நம்ம செடியை பூச்சி விரட்டிகளும் ஃபங்கி சைடும் தெளித்து பராமரிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம ரோஜா செடிகள் நல்லாவே இருக்கும். மேலும் ரோஜா வளர்ப்பு குறித்த தகவல்கள் தொடர்ந்து வர இருக்கு. என்னோட சேனலுக்கு ஆதரவு கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே மிக்க நன்றி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பசுமையை போற்றுவோம், இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். அனைவருக்கும் நன்றி.